ஜவ்வரிசி லட்டு செய்வது எப்படி என்று பார்ப்போம். ஜவ்வரிசி லட்டுக்கு தேவையான பொருட்கள் ஜீனி 200 கிராம், ஜவ்வரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கோம், அந்த ஜவ்வரிசி 200 கிராம், செரி கலர் பவுடரு 1 சிட்டிகை, உதிரி பருப்பு 10 கிராம், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், 200 கிராம் ஜீனி, ஜீனியை போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, தண்ணியில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஜவ்வரிசி 1 கொதி வரவுமே இறக்கி வடிச்சிடணும். ஒரு கொதி வந்தோடனே ஜல்லடையில் வடிகட்டிடுங்க. வடிகட்டி வச்சுட்டு ஜீனிப்பால் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். ஒரு கம்பி பதத்தில் அடுத்து 1-2 நிமிஷம் வச்சுருந்து இறக்கிடலாம். செரி கலர் பவுடர் கொஞ்சம், ஏலக்காய் தூள் போடுறேன், இறக்கிடலாம். இறக்கி ஜவ்வரிசியை போட்டு தவறிடலாம். வடைச்சி வச்சுருக்கத போட்டு கிளறிடணும். கிளறிட்டு அடுப்பில் கடாய வச்சு நெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நெய் காயவும் முந்திரி பருப்பு போடணும். நெய் காஞ்சிச்சு, முந்திரி பருப்பு போடலாம். காஞ்சிச்சு ஊற்றி கிளறி பிடிக்கலாம். சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருண்டை பிடிக்கலாம். எடுத்துலாம். ஜவ்வரிசி லட்டு தயாராயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு புதிய சமையலுடன் சந்திப்போம். பாய்.